நீங்க தான் உலகத்திலே பகுத்தறிவாதிகள் பேசுனீங்க, நீங்க முற்போக்குவாதிகள்னு பேசுனீங்க. கடலுக்குள்ள பேனா வைக்கிறது பெரிய பகுத்தறிவா? இந்த பேனா 134 அடியில் இந்த பேனா வச்சுதாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதுனாங்களே. எங்க முன்னோர்கள் யாருமே எழுதாத ஒரு எழுத்தை இது எழுதிச்சு. இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தனால அம்பேத்கர் பேனா விட பெரிய பேனாவா? அப்புறம் பெரியாருக்கு ஐயா கைத்தடி வச்சிருந்தாரு, அது கொண்டு கடல் போய்ப்பில வைக்கிறதுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அதிகார திமிரு பண திமிரு 81 கோடிங்கிறீங்க, ஏது காசு? அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, பணி ஓய்வு வச்சவனுக்கு காசு இல்லை. உங்களுக்கே தெரியுது நிதி இல்லை, நெருக்கடிங்கிறீங்க. இதுக்கு எப்படி காசு வருது? சமாதி கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கும்? கடல் வந்து பேனா வைக்கிறதுக்கான இடம் இல்லை தம்பி, அது செலவிக்க கூடாது. வலைய வைக்கணும், அதில் மீனை பிடிச்சிருந்து வீட்டில் உலைய வைக்கணும், அதுக்கான இடம் தான் கடல். வங்க கடல் உங்க கடல் இல்லை தம்பி, எங்க கடல். என் பரம்பரை சொத்து, மக்களின் சொத்து. இது நம்ம ரெண்டு கட்சிக்கு உங்களுக்கு உங்களுக்கான பொது சொத்து மாதிரி வச்சு பயன்படுத்திட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதிகார திமுறல உங்களெல்லாம் கடற்கரையில் நாங்கள் புதைக்க விட்டதே தப்பு. அன்னைக்கு பேரங்க அண்ணா இறந்தவொடனே கண்ணீரில் அப்படியே அழுதுட்டு மக்கள் நின்றுட்டான். 2 ஏக்கர் உலகத்தின் 2வது பெரிய கடற்கரை, கடற்கரை கடற்கரை அதன் கலரே ஏன் மாறுது? நீ மெரினா சீரங் நீ அரங்கத்தை ஏன் அடிச்ச? நீ பதில் சொல்லுங்க, ஏன் அடிச்சிங்க? இதே ஐயா கருணாநிதி அவர்கள் முதல் இதாக இருக்கும்போது அங்கே மாநாடு நடந்ததா இல்லையா? அதில் கொலையெல்லாம் நடந்ததில்ல? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அப்போ அந்த சீரணி அரங்க கட்டடத்தை ஏன் அடிச்சிங்க? அது இடையூறாக இருக்கு. நாங்கள் போராடுறதுக்கு, மக்களின் பிரச்சனைக்கு போராடுறதுக்கு கடற்கரையில் கூடக்கூடாது, அது போராடுற இடம் இல்லைன்னு நீதி வழங்கின இந்த நீதிமன்றங்கள், தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றங்கள் புதைக்கிறதுக்கு அப்படி அனுமதி கொடுக்குது? அப்போ போராடுறதுக்கு இடம் இல்லை, புதைக்கிறதுக்கான இடமா? இப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 ஏக்கரா எனக்கு கடற்கரை எங்கே இருக்கும்? கலர் தானே இருக்கும். அப்போ வெறுப்பு வருமா வராதா? நினைவு சொன்ன வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதிகார திமிரு பண திமிரு. அவருக்கு நினைவிடம் கட்டிருக்கிறதில் வைங்க, நான் கேட்டோம்னா சொல்லுங்க. கடலுக்கு உள்ள கொண்டு வைக்கிறதுனா இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் அந்த சூழல் துறை கொடுத்துருக்குல்ல, அது 15 விதி கொடுத்துருக்குல்ல. கற்களை எங்கிருந்து எடுக்கணும்னு கொடுத்துருக்கு, மலையை நொறுக்கூடாதுன்னு கொடுத்துருக்க. இந்த கற்களை எங்கிருந்து எடுப்பிய? மலையை வெட்டி கொண்டாந்து போடுறது சூழலுக்கு பாதுகாப்பா? அதை கொண்டு மூழ்கி மூழ்கி அப்படியே அடுக்கிட்டு வரவில்ல, கொட்டுவியில கொட்டும்போது அதிர்வு ஏற்படுமா? ஏற்படாதா? அங்கே இருக்க பவள பாறைகள் நுண்ணுயிரிகள் பல சாகும்ல. 1/2 ஏக்கர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 1/2 ஏக்கர், அது 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ, 1/2 ஏக்கரில் செயற்கையாக ஒரு பாறையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க கடலுக்குள்ளே. இதெல்லாம் சேட்டை தானே தம்பி, இது எந்த மாதிரியான அறிவு, பகுத்தறிவு, முற்போக்கு? என்ன கொடுமை பாருங்கள். இவங்க வந்து அதுக்கு வந்து மத்தியில் ஆள்ற அரசு எல்லாம் கூட்டுக்கலாமே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எதிர்க்கிற மாதிரி, நான் கிள்ற மாதிரி கிள்ற, நீ அழுகிற மாதிரி அழுகு இப்படின்னு பேசிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இதுதான் பாதுகாக்கிறது. இதுக்கு என் தம்பி அண்ணாமலை ஒன்றும் பேசுறதில்ல, இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒன்றும் பேசுறதில்ல. போய் போய் பாருங்கள், எங்கள் பாட்டனுக்கு வச்சுருக்க வள்ளுவர் சிலையில் போய் பாருங்கள், சுற்றி எவ்வளோ நெகிழி குப்பையும் எவ்வளோ போத்தலும் மிதக்குது. அதில் போவான், அப்படியே குடிப்பான், அப்படி தூக்கி போடுவான், பீர் போத்தலும் அடிப்பான், அப்படி தூக்கி போடுவான். அது கடலா, அது என்னது குப்பை மேடாது? எனக்கு வேற வழி என்ன இருக்கு? நம்ம நாங்கள் மக்களை திரட்டி போராடுவோம். கூடாது, கடலை கடலா வச்சிரு, அது யாருடைய தனி சொத்தும் அல்ல. மார்க்சே என்ன சொல்றாங்க, இது பூமி வந்து ஒரு அரசுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு அதுக்கோ இல்ல, அது வருங்கால தலைமுறையினோடது, அவனுடையது. வாழ்கிற இந்த பூமியை இன்னும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணுன்றாங்க. நீ அப்படி எதுவும் சும்மா அதில் அதில் சிலை வைக்கிறேங்கிறது, நாளைக்கு இன்னொருத்தர் மகன் வருவார், எங்கள் அப்பா வந்து நல்லா இந்த செருப்பை போட்டிருந்தார், இந்த செருப்பை வைக்கிறேன்றது, எங்கள் அப்பா கண்ணாடி போட்டிருந்தார், அந்த கண்ணாடியில் தான் எல்லா உலகத்தையும் பார்த்தாரு, அதனால அந்த கண்ணாடியை கொண்டு கடலுக்கு வைக்கணுன்றது, இதெல்லாம் அதிகப்படியானது. இதெல்லாம் அதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான் சொல்ல சொன்னது, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு நாள் எங்ககிட்ட அதிகாரம் வரும்போது இங்கே சிலை இருந்துச்சு எங்கே காணா, அது நடக்கும், அது என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி, இங்கே அங்கே கிணறு இருந்துச்சு காணாங்க. தேர்தலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கு, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேற கலந்துருக்காரு, அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து அது முன்படுத்த நிகழ்வாக இருக்குது, தமிழ்தாய் வாழ்த்து இழிவு பாதி பேருக்கு இல்லை, தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி தான் அது. அதாவது இப்போ பல நாடுகளில் நாங்கள் வந்து இப்போ கனடா பிரிட்டன் அந்த மாதிரி நாடுகளில் நாங்கள் வாழும்போது அந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாட முதல்ல இசைப்போம், அப்புறம் பிறகு எங்கள் தேசிய கீதத்தை இசைப்போம். ஒன்று, அவர்கள் வந்து தமிழர்களுடைய வாக்கை கேட்டு தான் அங்கே கூடியிருக்காங்க.
எங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிச்ச பிறகு உங்க பாட வச்சிருக்கலாம். பாதியில இடைநிறுத்தினதெல்லாம் ரொம்ப கொடுமை ரொம்ப. ஆனா எங்களை இவர்கள் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், ஃபாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், எல்லா டிஸ்டுகளும் பற்றி இல்லை. அதை என்ன பாக்குறீங்க? அது தேச ஒற்றுமைக்கானது, இறையாண்மைக்கானதா? ஒருத்தர் கண்டிக்கலையே. தம்பி அண்ணாமலையே பேசல, இங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் கண்டிக்கல, தமிழக முதல்வரே அதை கண்டிக்கலையே. அவர் தான் அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாடு நோடில்லா, காவிரி நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் அவர் போய் எங்க போய் எடுத்து பேசுவாரு? எங்க பேசுவாரு? அப்படி ஒண்ணு அவர் சொல்லலையே. ஈஸ்வரப்பா அப்படி சொல்லலையே. ஈஸ்வரப்பா ஏ தப்பா பாடுறீங்க, ரிதம் சரியில்லைன்னா அவ்வளவு எங்க மொழி மேல அக்கறையா? ரிதம் தாளந்த பிரிச்சுனா அண்ணாமலையா பெரிய இசை மேத இளையராஜா. சரி, நீ தாளந்த பாம பாடிட்டு போண்டியது என்ன? நீராருங்கடல் கொடுத்த ஒரு தடவை நீ பாடிட்டு போண்டியதுனப்பா? ஓவர் ஸ்பீடில் வச்சுட்டில, ஸ்லோ மோஷனில் பிரிச்ச. இதெல்லாம் தம்பி நம்ப முடியாத பேசுறோம்ல தம்பி. என்னவோ எங்களை அங்கிட்டு மங்கி பார்த்துல அவர் வந்தவொடனே தமிழ் உலகம் மொழிகளில் மூத்தது அவர், தமிழ் ஒரு படிக்கணும், தமிழ்நாடுக்கு தமிழருக்கு அவர் பேசுவார். இங்கே இவங்க தமிழ் தாய் வாழ்த்தே பாட விட மாட்டாங்க, அவங்க ஆச்சு இல்லை. என்னவோ ஒன்று அண்ணாமலை வந்து தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் பற்று இல்லாத மாதிரி தான் இருக்காரு. பற்று இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? பற்று இருந்த என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவன் நிப்பாட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரே அறைய அரைஞ்சு நிப்பாட்டுறான் அப்படின்னு இருப்பேன். அது செஞ்சுருக்கணும்ல, சண்டை போட்டிருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் அவன் மாநிலமாக இருந்தால் கூட சண்டை போட்டிருக்கணும்ல. ஒரு நாட்டில் ஒரு தேசியத்தின் தாய்மொழியை, தாய்மொழி வாழ்த்தை அவமதிப்பது என்பதை, இது எனக்கான நாடு இல்லைங்கிற உணர்வு எனக்கு வந்துடாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இந்த நாட்டின் மேலே வெறுப்பும், இந்த மாதிரி இந்த இறையாண்மை, இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிராக இயங்குற ஒரு மனநிலையை உருவாக்குவது இவர்கள் தானா? நாங்களா? திரும்ப திரும்ப நீங்க அதையே செய்யறீங்க. திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே கையெழுத்து போட்டவனே நீங்க போய் மனதில் அள்ளுங்க, அதிகாரி வந்து தடுத்தா அடுத்த நாள் அவர் பதவியில இருக்க மாட்டாருன்னு பிரச்சாரத்துல சொன்னாங்க. ஒரு ரியோ மன கருத்தை தடுத்ததுக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்படிலாம் ஒன்னு நடந்ததாவே சொல்லலையே முதல்வர் சட்டசபையில. ஒரு கொலை இல்லை, ஒரு வன்புணர்வு இல்லை, காவல் நிலைய மரணங்கள் இல்லை, அருமையாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிதானே பேசுறாரு. அவர்கிட்ட கேளுங்கள் அவர் தடவை, அதுதாங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒத்துக்கிறார் அன்பா, ஒரு கோடி கொடுக்குறார், ஒரு கோடி. அப்படின்னா குற்றம் வந்து உங்களுக்கு அந்த பதட்டம் வருது இல்லை, தவறுன்னு தெரியுது இல்லை. ஒரு கேள்வி கேட்போம், இஸ்லாமிய சிறை கைதிகள் ரெண்டு பேர் முன் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அந்த வழக்கை எதிர்த்து அதிகப்படியாக பணம் கொடுத்து 20 லட்சம் முகில் ரத்விக்குங்கிற ஒருத்தர் கொண்டு போய் 20 லட்சம் கொடுத்து வாதிடுது விடுதலை செய்யாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு. ஆனால் இது பேசும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறதுக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டது இவர் தான். 20 லட்சம் ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு அந்த வழக்கறிஞருக்கு கொடுத்து வாதிடுது விட்டுறாதே வெளியிலன்ட்டு. 30 வருஷத்துக்கு மேலே தண்டனை அனுபவிச்சவர்களை முன் விடுதலை. அங்கே துபாயிலேயோ அது கத்தாரில் ஏதோ ஒரு நாட்டில் எரிகாற்று ஊரில் வெடித்து ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு பேரும் இறந்து போயிடறாங்க. அந்த நாட்டுக்கிட்ட இந்திய தூதரகத்தில் சொல்லி அந்த நாட்டுக்கிட்ட கேட்டு நீ அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தொகையை கொடுன்னு பெற்றுக் கொடுக்காம தமிழ்நாட்டிலிருந்து 10-10 லட்சம் தெரிவிக்குது. இங்கே 20 லட்சம் ரெண்டு பேர் விடுதலைக்கு எதிராக கட்டிட்டு அங்கே வந்து 10-10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குது. ஏன்னா நம்ம கேள்வி கேட்போமா, அப்போ இஸ்லாமின் மேலே பற்று இருக்கான். எப்படி இருக்கு? பஞ்சாப் நடந்த கலவரத்தில் 2 ராணுவ வீரன் இளவயது ராணுவ வீரன் ஜெத்து வந்தான். அது இந்திய ஒன்றிய அரசும் கண்டுக்கல, இந்த அரசும் கண்டுக்கல. அவன் உயிர் உங்களுக்கு இன்னைக்கு இதாக தெரியலையா, உயிரா தெரியலையா? நாட்டின் பாதுகாப்புக்கு போனவன் செத்து போயிட்டான். அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடையாது, ஒரு ஊக்கத்தொகை கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது. உளவுத்துறை அவங்க கையில் இருக்கனால அதை பதிவு பண்ணி பதிவு பண்ணி அவங்களுக்கு செய்தியை கொடுத்துருது. அதை அவங்க வெளியிட்டு அதை ஒரு பெரிய பேசுறாங்க. புறணி பேசுறது, ஒட்டு கேட்கறது, ஒரு கேவலம். இந்த டிஜிட்டல் புறணி தான் இது.
நீ கேக்கல உங்களை பற்றி அவர்கள் அப்படி சொல்கிறார்களே ஏய் நீ என்ன கேக்கதா கேள்வி இருக்கா அத விட்டு உங்களை பற்றி இப்படி சொல்கிறார்களே அவர் அப்படி எழுதி இருக்காரே இவர் இப்படி எழுதி இருக்காரே இதுக்கு பேரு தான் டிஜிட்டல் பொரணின்னு பேரு அந்த பிக் பாஸ் இருக்குல்ல பொரணி தான் பேசுவாங்க வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவ சரி கிடையாது இவ அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அந்த பிக் பாஸ் பொரணி தான் இது வளர்ச்சியில வருது அதெல்லாம் பயங்கரமா வளர்ச்சியில வருது இப்ப டோர் டெலிவரி வரப்போகுது அது நீங்க இந்த சுமாட்டோ இந்த ஸ்விக்கி அதுல சொன்ன வந்துடும் அது வரப்போகுது விரைவில் 5000 கோடி வளர்ந்து இது பண்ண நான் என்ன சொல்றேன் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணவா அந்த இதை என்ன சொல்றது அந்த விளையாட்டு திடல திரையரங்கு திரையரங்குலேயே அனுமதிச்சு கொடுப்பா தேட்டருக்கு கூட்டம் வரட்டும் நல்லா ஏண்டாவது அவனுக்கு காஸ்ட்லி பார் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா அப்படியே படம் பார்த்து போவான் உனக்கு வருமானம் வந்துடும் தேட்டருக்கும் கூட்டம் வந்துடும் நல்லா இருக்கும் எது எது தேவைண்டு அதாவது எங்கே என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படி கதை தான் இதெல்லாம் எங்கேருந்து யோசிக்கிறாங்கன்னு தெரியல கடலுக்குள்ள பேனாங்கிறாங்க தின்றாங்க யாரா அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது இதாவது கடைசி எங்க யாரா அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு தான் வருது மல்யுத்த வீரர்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சு போராடிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காம இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தாழ்த்திட்டு போராட்ட காலத்துல தண்ணி கூட கொடுக்கப்படுறது இல்ல கரண்ட் இணைப்பை கட் பண்றாங்க அதுதான் உங்களுக்கு பல்வீர் சிங் பாத்தீங்கல்ல நம்ம அவர் மேல நடவடிக்கை எடுக்க எவ்வளவு தயங்கினாங்க இவங்க அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சார்பான ஆட்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதிகாரம்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தவறு நடந்தால் யாரும் தவறு நடந்து தவறு தான் கலாச்சாரத்தால் என்ன நடந்தது அதுக்கே பிள்ளைகள் வந்து வீதியில் வந்து போராடியே உடனே நடவடிக்கை இல்லையே அது யார் குற்றம் பண்ணால் என்ன யார் பண்ணால் என்ன தவறு தவறு தானே காங்கிரஸ் ஊழல் செய்வதற்கு அவங்க செய்யறதுக்கு நீங்க ஊழல் செய்யறீங்களா இல்லை எடியூரப்பாவை எதுக்கு இடைநீக்கம் செஞ்சீங்க ஊழல் செஞ்சாரு தானே அவர் உங்க கட்சியா இல்லையா மகாராஷ்டிரால சிவசேனா ஆட்சியை கழித்து 40 சட்டமன்ற உறுப்பினரை வாங்கினீங்க ஒரு ஆளுக்கு 130 கோடி கொடுத்தியா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன பிரான்ஸ்லேருந்து ரபேல் போர் விமானம் வாங்கினீங்களா அதில் 200 கோடி ஊழல்னு வந்துச்சுல்ல அதுக்கெல்லாம் பேர் என்ன அந்த கோப்புகளை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சது கொண்டாப்பா ஃபைல் எங்கிருந்து நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்தே அது காணாமல் போயிடுச்சு ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாது நீ என்ன எப்படி பாதுகாப்ப நாட்டை எப்படி பாதுகாப்ப அவருக்கு பேச தெரியும்னு பேசுகிறாரு நல்லா பேச வருது அது பேசுகிறாரு அது இந்த மாதிரி ஊடகத்தில் நின்று போய் பேசிக்கலாம் அரை மணி நேரம் பேசிக்கலாம் அப்படி வந்து கேட்கறது இல்லை பேசுறது இல்லை மங்கி பாத் யாரும் இருக்கக்கூடாது அவர் மட்டும் ஒரு அரங்கில் இருந்து பேசிட்டு போயிருக்கு 100வது முடிஞ்சிருக்குது நாட்டின் மக்களுக்கான சகிப்புத்தன்மையை நான் பாராட்டுறேன் 100 முறை இந்த கொடுமையை கேட்டிருக்கீல பொய் பேசுறோம்னு தெரிஞ்சு ஒருத்தர் துணிஞ்சு பேசுறாரு அது பொய்ன்னு தெரிஞ்சு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களை நான் பாராட்டுறேன் இந்த மே தினத்துல உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துறேன் அவங்களுக்கு தெரியும் ஒப்புதல் தருவாங்கன்னு அவங்களுடைய கிளைக்கழகம் தான் இது இந்த 12 மணி நேரம் வேலை திட்டம் யாரோடது அவங்களோடது இல்லம் தேடி கல்வி யாரோடது அவங்களோடது எல்லாமே புதிய கல்விக் கொள்கைகள் இருக்குது அவங்களுடைய தொழிலாளர் நலச்சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது எல்லாம் ஒரு நான் அன்னைக்கே சொன்னல தம்பி அதிமுக பிஜேபி கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்தது இவன் கள்ளக்காதல் கள்ளக்காதலாம் குடும்படுத்திட்டு இருக்காங்க ரெண்டும் ஒண்ணுதான் அது நேரடி கூட்டு இது மறைமுக கூட்டு அண்ணாமலை ஒருமையில் பேச நிறுத்தவில்லை என்றால் நாங்களும் ஒருமையில் பேசணும் ஜெயக்குமாருக்கு ட்விட்டர்ல அமர்ந்து ரெண்டு கண்டு இருக்கிறாரு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் சொல்றீங்க அண்ணன் எங்க சொல்ற அவரே சொல்றாரு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து எங்களுக்கும் அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கூட்டணி தொடருது அப்படின்னா ஐயா நல்லா இருப்பிய சாமி அப்புறம் அதான் நடக்கும் உங்களுக்கு இப்ப அதெல்லாம் போடுறதுனால தானே அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேணாமா அதுக்கு தான் அது அதுக்காக போடுறது அது தம்பியே அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறாருல்ல நான் ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் மாதிரி பெரிய தலைவர்னு அவரே சொல்லிடுறாருல்ல
பிஜேபி காங்கிரஸ்ல எல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லுது ரெண்டு வருஷம் வைப்பாங்க. ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எங்க எங்கன்னு சொல்லுங்க எங்கன்னு. அவர் உழைக்காததா, அவர் இல்லாததா, எத்தனை முறை தலைவராக இருந்தார், தூக்கி அடிச்சிருவான் ரெண்டு வருஷம் வைப்பாங்க. ஐயா தங்கப்பால் வந்தார், இவிகே சிலங்கோ வந்தார், எங்கள் மாமா திருநாக்கரசு வந்தார், பல தலைவர்கள் காங்கிரஸுக்கு. இந்திய ஒன்றிய கட்சிகள் வந்து எந்த மாநிலத்திலையும் நிரந்தரமாக ஒரு தலைவரே வைக்காது, அது பெருந்தலைவரோடு முடிஞ்சிருச்சு. அது விடுங்க, அது ரெண்டு வருஷம் அதிகபட்சம் போனால் தம்பி இந்த பாராளுமன்றம் வரைக்கும் இழுத்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது முன்ன பின் ஆச்சுன்னா மாற்றிட்டு வேறு தலைவரை போடுவாங்க. அது கொடுமை தான், அது கொடுமை, அது அது மானுட உரிமைக்கே எதிரானது. நீங்க இன்னும் சிறைக்கூடங்கள்ல அது இருக்கு. நாங்கெல்லாம் உள்ள போகும்போது எங்களை எல்லாம் எல்லா உடையெல்லாம் கழட்டிட்டு நிர்வாணப்படுத்தி பார்த்து சோதிச்சுதான் அனுப்புனாங்க. அப்ப கூட நான் அப்படியே உள்ள போறேன்ட்டேன். நல்லா வெறுப்பாக இருந்தால் இல்லையா, என்ன நீ என்ன எங்களை என்ன என்ன நடத்துகிறேன். நீங்கள் மக்களுக்காக போராடி சிறைக்கு வர்றவன் வந்து ஏதோ சர்வதேச பயங்கரவாதி மாதிரி நடத்தி எல்லா உடையும் கழட்டிட்டு நிர்வாணப்படுத்த சோதிச்சாங்க எங்களை. அந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு சேர்ந்தவர்கள் ஆளுநருக்கு பாதுகாப்புக்காக இப்படி பண்ணதா காவல்துறை. என்ன அமைப்பு? கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு எத்தனை எத்திய செயல்களில், வன்முறை சட்டம் ஒழுங்குக்கு எதிரான செயல்களில், எவ்வளவு கொடிய வன்முறை செயல்களில் ஈடுபட்டு அவங்க கார அவங்களே தீ வச்சு கொளுத்திட்டு இதை எதிரி வச்சுட்டான்னு ஏதாவது சொல்கிறாங்களா, அப்படி ஏதாவது பண்ணுறாங்களா, எங்கேயும் குண்டு வீசினாங்களா? மாணவர்கள் உரிமைக்காக போராடுற அமைப்பு தான் அது எஸ்எஃப்ஐ. அப்போ அதை அதை வந்து எதுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? அது அதை போய் அவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, அது ஒரு புதினம். பொன்னியின் செல்வன் வந்து எங்க இனத்தின் வரலாறு கிடையாது, அது ஒரு நாவல், அது ஒரு புதினம். அது புதினம் எழுதும் போது அது சுவாரஸ்யமா அவர் ஒரு கற்பனையில திருவிழா எழுதுனது. யாத்திரிசைன்னு ஒரு தம்பி தரணி ராஜேந்திரன் எடுத்துருக்கு, அதுல ஜெயினர்கள் சேர சோழர் பாண்டியர்னு வருதே ஒழிய அது எங்க வரலாறு கிடையாது, ஒரு கற்பனையில எடுக்கப்படுது. படம் பார்க்க நல்லா இருக்கா, சரி குதிரை ஓடுது சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க பாடுறாங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வரலாறு என்பது அது வேற, அது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எடுப்போம் உண்மையான வரலாறு. அது என் தம்பி வெற்றிமாறன் வச்சு ஏதாவது சொல்லியிருக்கேன் நான் எடுப்போம். அது இப்போ அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை, அது வரும்போது எடுப்போம் போதும்.